இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா கணவன் மனைவியோட ஒரு அந்யோன்யம் கணவன் மனைவியோட அன்யோன்யம்னா ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேருக்காக கணவன் மனைவி இருப்பாங்க பட் அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போது இது எதனால் நடக்குது அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதை உற்றுவாங்க பேசிக்ஸை விட்டுருவாங்க நம்ம கல் தோன்றி மண் மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்தக்குடி நம் தமிழ் குடி அப்படிங்கும்பொழுது அந்த காலங்கள்லேயே பாருங்கள் இப்போ இந்த சனீஸ்வர பகவானோட திருநள்ளார் கோயிலெலாம் இருக்கிறது எங்கே நார்த் இந்தியாவிலேயே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் தானே இருக்குது அப்போ அந்த காலத்தில் நம்ம பாட்டம் முப்பாட்டங்க எவ்வளோ அறிவாளி யோசிச்சு பாருங்கள் அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அந்த கரெக்டாக பார்த்து லாங்கிட்யூட் லாட்டிடியூட் பார்த்து அதாவது தீட்சரேகை ரேகை அச்சரேகை பார்த்து அது எந்த இடத்துல அந்த ப்ளூ ரேஸ் வந்து உழுறதோ சாட்டனோட ப்ளூ ரேஸ் உழுதோ அந்த இடத்துல ஆர்கிடெக்சர் ஃபார்ம் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்கள் அப்போ நம்ம அந்த இடத்துல ஆன்மீகம் இருந்திருக்குங்கிறது தான் உண்மை இங்கே சுவாமி இருக்கிறத நம்மளாம் இல்லாமல் இருக்கிறது நம்மளாம் அதெல்லாம் அடுத்தது பட் இருந்தாலும் நம்ம தமிழர்கள் அறிவாளிங்கிறது உண்மையே நம்மளுடைய கோயில்கள் என்பது உண்மையே அப்படிங்கும்பொழுது ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை அவங்க ஃபோ அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் வெள்ளையாக இருக்காங்க அமெரிக்கன்ஸ் இருக்காங்க அவங்க இருக்காங்க அப்படிலாம் கிடையாது அன்றைக்கே இருக்கக்கூடிய அந்த காலங்கள்லேயே அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம தமிழர் கட்டின அந்த கோயிலை வந்து இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆடி போயிடுறாங்க என்ன போயிடுறாங்க சாட்டனோட ரேஸ் எப்படி இங்கே வந்து வருது இதனால தான் இந்த இடத்துல வந்து சனீஸ்வர பகவானுக்கு சம்மந்தமான பரிகாரங்கள் பண்ணும்பொழுது ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் இருக்குது நான் சொல்கிறது புரியுதுங்களா அதில் வந்து அந்த தெய்வீகம்ங்கிறது இருந்துருக்குன்றது தான் உண்மை அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வருதுன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு குடும்ப ஜோதிடர் லெவலில் ஒருத்தர அவரை ஒரு கன்சல்டன்ட் லெவலில் பார்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகள் கிரக ரீதியான என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுண்டு அதுக்குள்ள வழிபாடுகள் ரீதியான பரிகாரங்கள் இதுக்காக நான் போனேன் ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணேன் இருபத்தஞ்சி லட்சம் செலவு பண்ணேன் அதெல்லாம் இல்லைங்க பரிகாரம் பரிகாரம்ன்றது அண்டத்தில் இருக்கும் மீசனை பிண்டத்தில் உணரணும் நீங்கள் மீன் பிடிக்க கத்துண்டாதான் அது பரிகாரமே ஒழிஞ்சு அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து அவங்க உங்களுக்காக செய்கிறதுக்கும் நீங்களே கற்றுண்டு சில பூஜைகளை நீங்களே செஞ்சுக்கிறது தான் விசேஷம் ஏன்னா உங்களோட வழி வேதனை சந்தோஷம் துக்கம் உங்களுக்கு மட்டுமே புரியும் மித்திரவர்களுக்கு அது ஒரு கதை அது ஜோதிடர்னு சொல்லலைங்க யாராக இருந்தாலும் சரி எந்த கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் யாரும் கடவுள் கிடையாது அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்போது இந்த வழிபாடை நீங்கள் தொடர்ந்து இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது அதோட சேர்த்து நீங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கும் பொழுது படிப்படியாக உங்களுக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் அந்யோன்யம் என்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா கணவன் மனைவிக்கு வந்து மார்னிங் லைஃப்னு ஒன்று இருக்குங்க நைட் லைஃப்னு ஒன்று இருக்குங்க எரிஞ்சு எரிஞ்சு உழுந்த கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு ஏற்படும் இந்த கணவனுக்கு என்னெல்லாம் பிடிச்சா மனைவிக்கு கணவனுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் மனைவியாக தானாக செய்ய அமைச்சிருவாங்க மனைவிக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ பண்ண அமைச்சிருவாங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பங்கள் நல்லாவே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே சில விஷயங்கள் வந்து வயிறு திட்டிகிட்டே இருப்பாங்க அது அவங்களோட பையனாக இருக்கலாம் இல்லை அவங்களோட பொண்ணாக இருக்கலாம் இந்த பார் மாப்பிள்ளை இப்படி பண்ணுறாரு பொண்ணு இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க இருக்க அதுவே அவங்களுக்கு ஒரு திருஷ்டியாக மாறி கடைசியாக அதுவே ஒரு தோஷமாக மாறி கடைசியாக அதுவே அவங்களுக்கு ஒரு தடையாக மாறிடும் அதுவே தெரியாமல் சில தாய்மார்களும் சில தந்த தந்தைமார்களும் அதாவது மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி அதை வர வந்திருக்கிற மருமகளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி திட்டத்திட்ட திட்டத்தை கடைசியாக அவங்களோட பரம்பரையை பாதிச்சிருதுங்கிறதும் ஒரு வகையான தப்பு சரிங்களா அதனால் இந்த வழிபாடுகளை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுன்னு வாங்க இதில் உள்ள இந்த மந்திரங்கள் நான் வந்து ஏன் இந்த கடந்த கடந்த ஒரு நாலு எபிசோடாக வந்து நான் சொல்கிறத விட்டுட்டு எல்லாமே டைப் பண்ணி டைப் பண்ணி சொல்கிறேன்னா நான் சொல்கிறது பாதி பேருக்கு வந்து கடைக்கடைன்னு பொழுது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறீங்க அதனால நான் டைப் பண்ணிடுறேன் இதுக்குள்ளே அந்த மூல மந்திரத்தை வந்து நான் டைப் பண்ணிடுறேன் டைப் பண்ணி நான் கொடுத்துட்றேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அது அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் வந்து நீங்கள் அந்த பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யணும் இதுக்கு தாந்திரிக ரீதியான பிராயச்சித்தம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரப்பாட்சி பொம்மைன்னு உண்டுங்க சரிங்களா அந்த மரப்பாட்சி பொம்மையை ஒன்றும் வாங்கிக்கோங்க இந்த மரப்பாச்சின்னா செட்டாக தருவாங்க அதை கட்டி வச்ச மாதிரி தருவாங்க அதை கொண்டு வந்து உங்கள் ஆற்றுல நீங்கள் என்ன செஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பௌர்ணமி அம்மாவாசை தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் எடுத்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுண்டு அதில் நீங்கள் என்ன க கலர் வைக்கணும் அப்படின்னா ஒன்றா ஆரஞ்சு கலர் பட்டு துணி வாங்கிக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் பட்டு ரியல் பட்டாக வாங்கிக்கோங்க அந்த பழப்பளன்னு இருக்கிற பட்டு வாங்காதீங்க சரி இந்த பிரயோகம் பண்ணும் போது லாக்டவுனாக இருக்குது என்னால் பண்ணவே முடியாது நான் என்ன பண்ணுவேன் லாக்டவுன் முடிஞ்ச உடனே பண்ணுங்க அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இதை வந்து நான் எந்த திசையில் பார்த்து வைக்கணும்னு சில பேர் கேட்பீங்க இந்த மரப்பாச்சி பொம்மையாக இருக்கட்டும் இந்த தெய்வங்களாக இருக்கட்டும் இந்த பிரயோகத்துக்கெல்லாம் வந்து திசையும் கிடையாது திக்கும் கிடையாது நீங்கள் எந்த திசையில் பண்ணணும்னு தோணுதோ அந்த திசையில் பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் பண்ணிவிட்டு இந்த துணியை சுற்றி வச்சுட்டு இதை நீங்கள் செய்யும் பொழுது அந்த இதுக்கு வந்து அந்த துணி சுற்றுற இடத்துல வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஜவ்வாதோ அந்த மனம் கமழக்கூடிய விஷயங்களை அதில் ரப் பண்ணிக்கணும் அதை ரப் பண்ணிவிட்டு இதை சுற்றிட்டு உங்களுடைய பீரோவில் எது இப்போ கணவனுக்கு கணவனுக்காக மனைவி செய்கிறாங்கன்னா அவங்க வந்து என்ன செய்யணும்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ரூமில் அந்த பீரோக்குள்ளே தனியாக அவங்க அவங்க கைப்படக்கூடிய இடத்துல இதை வச்சுக்கணும் டெய்லி அந்த மரப்பாச்சி பொம்மையை எடுத்து அதுக்கு வந்து அந்த இந்த வாசனை இதையும் பண்ணிவிட்டு இந்த மந்திர பிரயோகத்தையும் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்குள்ள அன்யோன்யங்கள் ஏற்படும் இதோட சேர்த்து வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விடாமல் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன எளிமையான மந்திரம்ங்கிறதுக்காக சொல்கிறேங்க ஓம் புருஷவசிய சிவாய வசிய சுவாக ஓம் தம்பதி வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தையும் மனசுக்குள்ளே சொல்லுங்க இது சொல்றதுக்கு முன்னாடி ஓம் சிவ ஓம் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் சிவசிவ ஓம்னு சொல்லிட்டு இதெல்லாம் சத்தம் இல்லாமல் மனசுக்குள்ளேயே சொல்லிண்டு அதோட சேர்த்து ஃபஸ்ட்டு விநாயகரோட மந்திரம் சொல்லணும் அதுக்கப்புறம் குல தெய்வத்தோட மந்திரம் சொல்லணும் அதுக்கப்புறமா உங்களோட இஷ்ட தேவத்தா வழிபாடு இஷ்ட தேவத்தானா இப்போ எங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு இஷ்ட தேவதா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்த பிரயோ மந்திர பிரயோகத்தை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும்பொழுது மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் இதை செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனசார நினைச்சின்ன ஆண் தெய்வமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் கலர் பட்டில் உங்களால் முடிஞ்ச காணிக்கை நூறுரூபாயோ ஐநூறுரூபாயோ ஆயரூபாயோ எவ்வளோ வசதி இருக்கோ அதை காணிக்கையை எடுத்து கட்டி வைக்கிறதும் அதே மாதிரி குரு காணிக்கையாக ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் எவ்வளோ முடியுதோ அதையும் கட்டி வைக்கிறது ஏன்னா குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்றது தான் மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரத்தில் சொல்லப்படுதுங்க அதனால் அந்த காசையும் எடுத்து வச்சுட்டு லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கு போய் போட்டுறதும் அதே மாதிரி ஒரு சிவாலயத்தில் போய் பா போய்ட்டு இது என்னுடைய குரு காணிக்கை இந்த குரு மூலமாக நான் கற்றுனேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடும் பொழுது இந்த நீங்கள் செய்யக்கூடிய பிரயோகங்கள் சீக்கிரம் சித்தியாகும் இதில் சில பேர் அடிக்கடி கே கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ரெண்டு நாள் பண்ணேன் நடக்கலை நாலு நாள் பண்ணேன் நான் நடக்கலை இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறவங்க தான் தேவையில்லாத நபர்களில் ஏமாத்துறவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிறீங்க நீங்கள் ஒரே நாள் மேஜிக்கெல்லாம் நடக்காது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் சண்டை போட்டு இருக்கிறவங்க எப்படி ஒரே நாளில் மாறுவாங்க ஆனால் சில பேர் போய் சொல்லுவாங்க ஒரே நாள் நான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கிறேன் ஒரே நாளில் அதை பண்ணுறேன் மூணு நிமிஷத்தில் அப்படியே அதெல்லாம் போய் ஹம்பக்குங்க நான் சொல்கிறத நம்புங்க நீங்கள் படிப்படியாக நீங்கள் சுவாமியை கும்பிட 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 நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க அது படிப்படியாக தான் மாறுமே ஒழிஞ்சு அது உங்களுக்கு எப்போ சேஞ்சஸ் தெரியும் ஒரு மண்டல காலங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் பண்ண 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 படிப்படியாக உங்களோட அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் ஒவ்வொரு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அணுகுமுறையாக நீங்கள் பார்க்க பார்க்க வெற்றி அடைவீங்கன்றதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அதனால் அந்த காரியங்கள் ஜெயமாகற வரைக்கும் இந்த மந்திர பிரயோகத்தையும் இந்த தாந்திரிக ரீதியான பிரயோகமும் பண்ணுங்கள் இது ஜெயிச்சதுக்கப்புறமா இந்த மரப்பாச்சி பொம்மையை எடுத்து அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு அதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னா கொஞ்சோண்டு வெள்ளிக்காசு அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அதாவது பெருமாள் கோயில் இருந்ததுன்னா பெருமாள் கோயில் கொண்டு போய் பெருமாள் கோயிலில் கொண்டு போய் வச்சிட்றதும் அந்த இருக்கக்கூடிய பட்டாச்சாரியாட்ட சொல்லிட்டு இதை நான் உண்டியலில் போடணும்னு வேண்டினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த உண்டியலில் போடுறதும் இல்லை சிவனை வழிபடுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த சிவனோட மிக பெரிய உண்டியல்கள் இருக்கும் அதை மனசார நினச்சி உள்ளுக்குள்ளே போட்டுறதும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக தாந்திரிக ரீதியான பரிகாரமாக இருக்கும் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம்